இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ராகம் எபிசோடில் கார்த்திக்கும் பாட்டியும் கிளம்புனதுக்கப்புறம் அவங்க வருணோட அத்தை கூப்பிட்டு, எதுக்கு அவங்க அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப வராங்க, உன்னை அடிக்கடி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, நீ என்னடானா அவருக்காக கல்யாணத்தை நிறுத்த பார்த்த, அவர் என்னடானா வந்து வந்து பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகிறாரு, என்ன தான் நடக்குதுங்க, அண்ணன் வேற இல்லை வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி நான் என்னை தான் ஊர்லேருந்து அவர் தான் கூட்டிகிட்டு வந்து வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அந்த பாசத்தில் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் காதம்பரி வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து கத்திட்டுருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன்ல மம்மி, அவங்க வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டு சத்யா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, போய் அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. சத்யாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இந்த பக்கம் காதம்பரி கத்திட்டுருக்காங்க. அப்போ ஸ்ருதி மேலேருந்து கீழே வந்து, எதுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க, சண்டைலாம் போடல டார்லிங், சும்மா பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுகிறீங்களா, அதுக்காக இப்படி கத்துவீங்களா, நான் ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியல. உடனே காதம்பரி சொல்கிறாங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் தானா, வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதா, எப்போதும் நீ செல்ஃபிஷாக தான் யோசிப்பியா, அப்போ நீ மட்டும் என்னம்மா பண்ணுற, நீனும் செல்ஃபிஷாக தான் யோசிக்கிற அப்படின்னு அவங்க பதிலுக்கு பேசுகிறாங்க. சரி சரி சண்டை போடாதீங்க, வா ஸ்ருதி நம்ம மேலே போகலான்னு அவங்க பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் கிளம்புன வருண் திரும்ப வந்து சொல்லிட்டு போகிறாங்க, கார்த்திக் சார் ரொம்ப பெரிய ஆள், அவரே உங்களை வந்து பார்க்குறாங்க, உங்கள் பாட்டுக்கு ரசிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வரட்டும், வீட்டில் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு சத்யா கிளம்புறாங்க. அப்போது வருணோட அத்தை வந்துட்டு, நான் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, சமைச்சிட்டியா, நைட்டுக்கு கட் பண்ணி வச்சிட்டியா, இன்விடேஷன் கொடுத்தவங்களுக்கெலாம் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டியா, அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை சொல்கிறாங்க. நான் எல்லாமே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டா இவ, இப்போ என்ன சொல்கிறது, சரி போ, கல்யாணம் ஆன விஷயத்த உங்கள் அம்மாட்ட சொல்லு, இது என்ன நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்காவது சத்யாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் மல்லிகாவுக்கு தெரியும்னு பார்த்தா அது இன்றைக்கும் தெரியல. இந்த எபிசோட் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.